हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் பிரபல எழுத்தாளர் திரு பரணீதன் அவர்களோட அனுபவம் கைங்கரியம் திருத்தொண்டெல்லாம் பார்த்துட்டு வரோம். 1965 மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் கல்யாண மண்டபத்தில் பெரியவா இருக்கா. ராத்திரி அங்கே தங்கிட்டு வடிகார்த்தால் என்னென்னு கிளம்பி பெரியவா சம்ஸ்கிருத காலேஜ் வரப்போகிறார். அப்புறம் இவரும் அங்கே ராத்திரி தங்கியிருந்தார். நடந்து வரத்தே பெரியவா இவர்கிட்ட கேட்குறா, ஏண்டா நீ திருப்பதியை பற்றி எழுதறியா அப்படின்னு. பெரியவா உத்தரவு பண்ணால் எழுதுறேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, இந்த திருப்பதி இருக்கே அது உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய க்ஷேத்திரம். அங்கே சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் பிரம்மாவாக இருக்கட்டும் வராகர் குமரன்னு சொல்லக்கூடிய முருகன் சப்த மாதாக்கள் இவா எல்லாரோட சக்தியும் ஒன்றாக சேர்ந்து இருக்குது. அதனால் உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம், சக்தி வாய்ந்த க்ஷேத்திரம். அங்கே மலைமையில் இருக்கிற பெருமாள் ரொம்ப அதை விட சக்தி வாய்ந்தவராக பிரபலமாக இருக்கார் அப்படின்லாம் அந்த திருப்பதி க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லிவிட்டு தான் திருப்பதியில் பார்த்தது அங்கே தரிசனம் பண்ணத்தெல்லாமும் சொல்லிகிட்டே வரா, விவரிச்சின்னு வரா. அப்படி வரத்தே நான் காசி யாத்திரை போகிறதே முத முதல்ல திருப்பதிக்கு போனேன். அங்கே மலைமையில் போய் பார்க்குறதே என்னை கர்ப்பகிரகத்து உள்ளுக்குள்ளேயே அனுபவிச்சதுனால நான் உள்ளுக்குள்ளே போய் சுவாமியை நன்னாக பார்த்துருக்கேன், சுவாமிக்கு பின்பக்கம்லாம் கூட போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கோம். தாழடையும் நீள் முடியும் அப்படின்லாம் பாசுரத்திலாம் பாடியிருக்கா. அதில் பின்னால் அப்படியே நீள் சடையோடு ஜடாமுடியோடு இருக்கார் பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நீருருவும் ஓருருவாய் இசைந்து அப்படின்னு பாசுரத்தில் சொல்கிறார். அந்த பரமேஸ்வரனுக்கு உண்டான சின்னங்கள் அத்தனையும் இருக்குது, விஷ்ணுவுக்கு உண்டான சின்னங்கள் அத்தனையும் இருக்குது. அதனால் ரெண்டும் சேர்ந்து ஐக்கிய மூர்த்தியாக நீ சமரச வடிவமாக இருக்க அப்படின்னு ஆழ்வாரும் பாசுரத்தில் சொல்கிறார். அதனால தான் போல இருக்குது உலகம் முழுக்கலும் அப்படி அந்த பெருமாளுக்கு ஒரு தனி புகழ் இருக்குது, கீர்த்தி இருக்குது, அத்தனை பேரும் கொண்டாடுறாப்புல இருக்குது. இப்படி பின்னாலெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு தான் திருப்பதியில் என்னென்ன தரிசனம்னா இதெல்லாம் எல்லாத்தையும் வர்ணிச்சின்னு வரா. அப்போது ஒன்று பார்த்தேன், மேலே விமானத்தில் அப்போது தங்க விமானம் கிடையாது. பார்த்தாக்க பெருமாளுக்கு மேலே இருக்கிற விமான கோபுரத்தில் மார்க்கண்டேயர் காலசம்ஹாரம் என்ற சில்பம் இருந்தது. மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டின்னு இருக்கிறாப்புல அந்த சிவலிங்கத்திலேருந்து பரமேஸ்வரன் வந்து யமனை காலால் உதச்சி வதம் பண்ணுறாப்புல அந்த மார்க்கண்டேயர் காலசம்ஹார மூர்த்தி அந்த வடிவம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போகிறதையும் பார்த்துருக்கேன். தங்க விமானம் போட்டதுக்கப்புறம் அந்த தங்க விமானம் போட்டத்தில் பார்த்தா அந்த மார்க்கண்டேய காலசம்ஹார சிற்பத்தை காணும் தெரியல. அதனால் நீ ஒன்று பண்ணு, அந்த தங்க விமானம் போடுறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சா, அதில் விஎஸ் தியாகராஜ முதலியார் தலைமையில் தான் ஒரு கமிட்டி போட்டு அந்த காலத்தில் அந்த திருப்பணியெல்லாம் பண்ணினா. அதனால் நீ என்ன பண்ணு, விஎஸ் தியாகராஜ முதலியார்கிட்ட போய் கேளு, அதை பண்ணுறதுக்கு முன்னால் தங்க விமானம் போடுறதுக்கு முன்னால் நிச்சயம் அந்த பழைய இதை கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்திருப்பா. அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அவர்கிட்ட வாங்கிப்பார், நான் சொன்னது அதில் இருக்கும், இருந்ததுன்னா எனக்கு வந்து திருப்பி சொல்லும் அப்படின்னா. இப்படி ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கே அப்படின்னுட்டு இவர் உடனே சென்னைக்கு வந்து விஎஸ் தியாகராஜ முதலியார்கிட்ட கேட்டால் அவர் வாஸ்தவம் தான் பெரியவா சொன்னது,
கரெக்டு. ஆனால் அந்த ஃபோட்டோ எங்கிட்ட இல்லை, ஜிகே வேல் தான் ஃபோட்டோ எடுத்தா, அவளை தான் அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுக்க வச்சுது, அவள் தான் எடுத்தா, அதனால் அவள்கிட்ட காப்பி இருக்கும், நீ அங்கே வேணால் போய் பாரு அப்படின்னு சொன்னேன். சரின்னு உடனே இவர் ஜிகே வேலுக்கு போனேன். போய் பார்த்தா அவளை தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் என்னென்னா நெகட்டிவ் கிடைக்கல. ஃபோட்டோ எடுத்தோம் எல்லாம் சரிதான், ஆனால் என்கிட்ட இந்த நெகட்டிவ் இல்லை, காப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ல, இதை வந்து பெரியவாள்கிட்ட சொன்னால் இது இவருக்கு பெரிய ஏமாத்தம். ஆனால் பெரியவா என்ன பண்ணிட்டான்னு பார்த்தே இருந்தது, அது அவ்வளோதான், சரி இப்போ கிடைக்கல என்ன விட்டுடும் அப்படின்னு விட்டான். இப்படி அந்த திருப்பதியை பற்றி எழுத சொன்னது. அப்படி சொல்லிகிட்டே வரதே தான் யாரோ வந்து குறுக்க வந்து நமஸ்காரம் பண்ணினர், அவள்கிட்ட பேச்சு போச்சு, பெரியவா அதோடு அதை நின்றுடுத்தும். அதுக்கப்புறம் இவர் சில முறையெல்லாம் கேட்டிருக்கார், எழுதணுமா எழுதணுமா என்ன எழுதணும் அப்படின்னு, அது என்னமோ தெரியல, அது அப்படி நின்னது அப்படியே நின்று போயிடுத்து. அது ஒன்று சொல்ல. அதே மாதிரி பெரியவாளுக்கு வரதராஜர் சந்நிதியில் முதல் முதல்ல கண் ஆப்ரேஷன் நடந்தது, டாக்டர் பத்ரிநாத் வந்து பண்ணினார். ஒரு நாளைக்கு திடீர்னு மடத்துலேருந்து ஆள் வந்து பரணிதரனுக்கு அவளுக்கு விஷயம் வந்தது, நாளைக்கு வெடிகாலத்தாலும் நாங்கள் இருக்க சொன்னா அப்படின்னு. இவருக்கு என்னென்னு பிள்ளை முதல் நாள் ராத்திரியே போயிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சு கண் ஆப்ரேஷன் ஆகி அங்கேருந்து தன்னோட இருக்கிற இடத்துக்கு தேனம்பாக்கத்துக்கு பெரியவா போப்பரா, அதைத்தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கா டாக்டர் பத்ரிநாத்துக்கும் இவருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இவருக்கு ஆச்சரியம், பத்ரிநாத்துக்கு சொல்லி அனுப்பிச்சா அவர் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொன்னால், தன்னை எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல. சரி பெரிய பாக்கியம்ட்டு போனார். வடிகாரத்தால் பெரியவா கிளம்பி அந்த இடத்துலேருந்து வந்து 3:30 கிளம்பி நேராக வரதராஜர் கோபுரத்துக்கு முன்னால் நின்று தரிசனம், முத முதல்ல வரதராஜரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே தண்டவந்தனம் பண்ணிவிட்டு நேர இப்படி பிரதட்சிணமாக வந்து இவா போகிறா. அப்போ தெற்கு மாட வீதியில் சேஷாத்ரி சுவாமிகள் நிவாசம் இருக்குது. அந்த சேஷாத்ரி சுவாமிகள் மகான், பெரிய மகான். அந்த சேஷாத்ரி சுவாமிகளோட நினைவு இல்லம் வச்சிருக்கு. 1870 1889 வரைக்கும் சேஷாத்ரி சுவாமிகள் அங்கே இருந்திருக்கார், வாசம் பண்ணியிருக்கார். அதை ஒரு நினைவு இல்லமாக ஆக்கணும் அப்படின்னு பெரியவாளுக்கு ஆசை. காமகோடி சேஷாத்ரி அப்படின்னே அவருக்கு பேர். அவ பரம்பரையில் சேஷாத்ரி சுவாமி சரித்திரம் தெரிஞ்சவர்களுக்கு தெரிஞ்சோம், காமாட்சி கோவிலோட காமகோடி பீடத்தோட சேஷாத்ரி சுவாமிகளுக்கு எவ்வளவு தொடர்பு அப்படின்னு. அப்படி அவர் இருந்த இடத்த நினைவு இல்லமாக ஆக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்ல இவருக்கு பரம சந்தோஷம். அதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் பண்ணுறா. அப்படி பண்ணுறதே எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போ இருந்த வீட்டை இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீ இவாளை போய் பாரு அவளை போய் பாரு அப்படின்லாம் பெரியவா கைட் பண்ணுவா. அங்கே போய் பார்த்து இப்படி இல்லாம வரதே இந்த வீடாக இருக்குமா அந்த வீடாக இருக்குமானா 2-3 வீடு வந்தால் இதில் எது அப்படின்னு தீர்மானம் பண்ணும் அப்படின்னா, பெரிய உடனே இவரை போய் கேளு அவரை போய் கேளு இவாள்கிட்ட கேளு வயசானவாள்கிட்ட கேளு இப்படி இல்லாமல் சொல்லுவார். அதில் வேடிக்கை என்னதுன்னா, பெரியவாள்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருக்கால ஞானியாக இருந்தாலும் பழச்சின்னு இப்படி தானே சொல்லிட மாட்டாள், நம்மளோட முயற்சிக்கு விடுவா. ஏன்னா நீ தான் கண்டுபிடியே அப்படின்னு சொல்லியிருக்காளே, அப்படி சொல்கிறதே தான் ஒரு 2-3 வீடு இதில் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே இவர் பர அவர் பரனா இல்லை ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு கொத்தனார் வீடு கட்டுறவர், அவரை பாரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால், ஆமாம்மா இந்த வீடு நான் தான் கட்டினது, ரொம்ப வயசானவர் அவர் சொல்கிற பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஆனால் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, இந்த வீட்டில் இந்த ஒரு 19 வயசு புள்ள தான் பைத்தியம் பிடிச்சி வீட்டை விட்டு ஓடி போயிடுத்து அப்படின்னு சொன்னார். இதுதான் குழு, அந்த வீட்டில் இருந்து 19 வயசு புள்ள பைத்தியம் பிடிச்சி வீட்டை விட்டு போயிடுத்து அப்படின்னா என்ன ஞான பித்தனா, இவர் வீட்டை திறந்து சேஷாத்ரி சுவாமிகள் போனது தான் இது லௌகீகமாக சாதாரண உலகத்துக்கு இது ஒரு வீட்டு பைத்தியம் பிடிச்சி வீட்டை விட்டு போயிடுத்து அப்படிங்கிறப்பல, இதை வச்சுன்னு தான் இதுதான் பெரிய குழுன்னு சொல்லி அப்புறம் பெரியவா அதை கன்ஃபார்ம் பண்ண அந்த இடத்த தான் இன்றைக்கி பார்த்தேன்னா தெற்கு மாட வீதியில் வரதராஜர் கோயிலில் சேஷாத்ரி சுவாமிகள் நிவாசம் அப்படின்னு இருக்கு. அது அப்புறம் பெரியவா தேனம்பாக்கத்தில் உட்காந்து மணல்லையே எல்லாம் போட்டு காமிச்சு இப்படிலாம் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி பல பிரமுகர்களோட உதவினாலே இவர் கட்டி அதை வீடாக பண்ணி அதில் கோபால தீட்சிதரை கொண்டு நித்தியம் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு வச்சு எல்லாம் பண்ணினான். அந்த வரத்தை அங்கே அந்த வழியால் வந்து எப்போ போனாலும் பெரியவா அங்கே நின்று ஒரு தரிசனம் பண்ணி சேஷாத்ரி ஸ்மரிச்சுட்டு தான் போவா. உடனே கோபால தீட்சை திடுதிடுன்னு பூர்ணகுமத்தை எடுத்துன்னு ஓடி வந்து எல்லாம் பண்ணினார். இப்படி எல்லாம் பண்ணி பெரியவா அங்கே தன்னோட இடத்துக்கு போனா. அப்படி இருக்கிறதே இந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருந்தா. அதுக்கு முன்னால் அந்த வீட்டை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறதே பெரியவாள்கிட்ட வந்து சொன்னால், பெரியவா கேட்குறா, ஏண்டா
இந்த சேஷாத்ரி சுவாமிகள் வீட்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதில் எத்தனை சேஷாத்ரி இருக்கா உனக்கு தெரியுமோ, கவனிச்சியோ என்ன? இவர் உடனே யோஜனை பண்ணி பார்த்தார். ஓஹோ, இது ஏதோ ஸ்பெஷலாக பெரியவா சொல்கிறா போல அப்படின்ட்டு இவர் யோஜனை பண்ணி பார்த்துட்டு, நாலு சேஷாத்ரியில் இருக்கா அப்படின்னு உடனே பெரியவா, நாலா அஞ்சா அப்படின்னு இவர் பார்த்துட்டு திருப்பி எண்ணி பார்த்துட்டு, இல்லை நாலு சேஷாத்ரி தானே பெரியவா, இல்லை அஞ்சு அப்படின்னா. இவருக்கு ஆச்சரியம், யார் நமக்கு தெரியாத இன்னொரு சேஷாத்ரி. உடனே பெரியவா, யாரார் அப்படின்னா, முதல்ல சேஷாத்ரி சுவாமிகள் அவரோட வீடு தானே, அவர் ஒரு சேஷாத்ரி. அடுத்தது ரெண்டாவது, இந்த டாக்குமெண்டெல்லாம் சரி பார்த்து சொன்ன வக்கீல் அவர் பேர் ஒரு சேஷாத்ரி. மூணாவது, இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதே அங்கே இருந்த கிளர்க்கு அவர் பேரும் சேஷாத்ரி. அச்சா, மூணு. நாலாவது, இவரோட அழிச்சின்னு பேர் அவர்கிட்ட தான் பேசின்னு இருக்கா, இதுக்கெல்லாம் கூடவே இருந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணவர், அவர் யாருன்னா அவரோட ஃப்ரெண்டு, அவர் பேரும் சேஷாத்ரி. இப்போ நாலாச்சா, இவருக்கு தெரிஞ்ச நாலுன்னு இது தான் கணக்கு பண்ணார். ஆனால் பெரிய அஞ்சாவது யார் தெரியுமோ அப்படின்னு தெரியலன்னா, உங்கள் அப்பா அப்படின்னு, பரணிதனோட அப்பா அப்படின்னா உடனே இவர் பார்த்தார். அப்புறம் தோணித்து, இல்லையே எங்கள் அப்பா பேர் சேஷாச்சலம்னா அப்படின்னு, அவர் பேர் சேஷாத்ரி இல்லையே சேஷாச்சலம்னா அப்படின்னா. உடனே பெரியவா, அசடு ரெண்டும் ஒரே அர்த்தம் தாண்டா அப்படின்னா, சேஷாச்சலமாக இருந்தான்னா சேஷாத்ரியாக இருந்தான்னா ரெண்டும் ஒரே விஷயம் தானே, அர்த்தம் ஒன்று தானே அப்படின்னா, அந்த சேஷாச்சலம் ஐயருக்கு பிறந்த இவரால் தான் இந்த சேஷாத்ரி சுவாமியோட நினைவு இல்லம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த மூல காரணம், அவள் அப்பா தானே இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறதுனால தானே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எப்படி பெரிவா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தி எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறா, ஆனந்தப்படுத்துகிறா அப்படின்னு. அதுதான் எந்த ஒரு தொண்டு பண்ணினாலும், எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதை பெரியவா எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு ஒரு பேர் அருளை கொடுத்து ஆனந்தத்தை கொடுக்குறா அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற இந்த சேஷாத்ரி சுவாமிகள் இல்லத்தில் இந்த தை மாதம் ஹஸ்தம், தை மாதத்து ஹஸ்தம் தான் சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்தி. அதை அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே தான், 1987 வருஷமாக இருந்தோம் இவர் அந்த பத்திரிகை கொடுக்கறதுக்கு போகிறார். போகிறதே பெரியவா என்ன பண்ணால், பார்த்துட்டு எல்லாம் பண்ணால், இவர் சொன்ன தியாகராஜ சுவாமியில் ஆராதனைக்கு போயிருந்த திருவையாத்தில் அப்போது உஞ்சி ஊர்த்தி இல்லாமல் பண்ணுறா நன்னாக இருந்தது அப்படின்னு பெரியவா சொன்ன. அப்போது சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் நீ பண்ணே, உஞ்சி ஊர்த்தி எடுத்து பண்ணே அப்படின்னா. உடனே சரி அடுத்த வருஷத்துலேருந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னார். ஐயோ, உடனே எதுக்கு அடுத்த வருஷம், இந்த வருஷமே பண்ணு, இன்றைக்கே ஆரம்பி, சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்திக்கு உஞ்சி ஊர்த்தி விடு அப்படின்னா. இவர் சொன்னால், எனக்கு அது என்னன்னு ப்ரொசீஜர்லாம் தெரியாது, அது இன்ச்சுறுத்தின்னா எப்படி பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயம் தெரிஞ்சால் தானே பண்ண முடியும், அதனால் அதுக்கு எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணிக்கலாம், தெரிஞ்ச வாழ்க்கையெல்லாம் கேட்டு அப்படின்னா இப்போயே பண்ண, என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு பக்கத்தில் சேத்துராமன் அப்படின்னு இவர் காமிச்சு என்ன பண்ணி, இவர் தலையில் ஒரு முண்டாசை கட்டணும், ஒரு சொம்பு எடுத்துட்டு அதில் கயிற்றில் கோத்து இவர் கழுத்தில் தொங்க விட்டு முன்னாலே பகவான் நாமாவை சொல்லிட்டு கையை தட்டின்னு போகிறது. வீதியில் போனால் பெண்கள்லாம் பார்த்துட்டு, வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் வந்து அக்ஷதை போடுவா, அதை வசூல் பண்ணிடுவா, அதை இந்த ஜெயந்திக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இதான் உஞ்சூர்த்தி. இது பெரிய தர்மம், உயர்ந்த தர்மம். அத்தனை பேரையும் பாமர ஜனங்களை கூட ஒரு நல்ல காரியத்தில் சத்காரியத்தில் ஈடுபடுத்துறதுக்கு இதை விட ஒரு உயர்ந்ததான பவித்திரமான ஒரு மெத்தடு இருக்க முடியாது. இதைத்தான் மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் அப்படி உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்தி அனுகிரக பாந்தில் எல்லாரும் ஈடுபடட்டும், அத்தனை பேருக்கும் அந்த சேஷாத்ரி சுவாமியோட அருள் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எடுக்க சொன்னால். சரி, ஏதோ பக்கத்தில் ஆள் இருக்கார், விடு நமக்கு ஏதோ கிடைக்கும், நாம வஸ்திரம் கிடைக்கும், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னா, இவருக்கு பாட்டுக்கிட்டலாம் எனக்கு தெரியாது, என்ன பாடணும் நான் சொல்லித்தரேன், இதை முன்னால் கை தட்டின்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டு போங்கோலேன் அப்படின்னா, உடனே பெரியவாளே உபதேசம் பண்ணுறா, ஜெய 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 காமாட்சி, ஜெய 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 காமகோட்டி, ஜெய 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 சேஷாத்ரி இப்படின்னு பாடி காமிச்சு கையை தட்டின்ட்டு, இதான் நாம் அவர் சொல்லு இப்படியே சொல்லிட்டு போங்கோன்னு இப்படி ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து பாபநாசம் குஞ்சுமணி பாகவதரை ஏற்பாடு பண்ணி
அவள் பாடின்றெல்லாம் போனால் கூட நாமசங்கீர்த்தனம் மண்டு போனால் கூட பரணிதரன் இவாள்லாம் முன்னால் பெரியவா உபதேசம் பண்ண இந்த நாமாவளி ஜெய 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 காமாட்சி ஜெய 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 காமகோட்டி ஜெய 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 சேஷாத்ரி அப்படிங்கிறது இதை கைத்தட்டி இவா பாடிண்டே போய் அந்த இன்ச்சிருத்தி எடுத்து சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்தியை பண்ணுறது அதுக்கப்புறம் இப்போ ஆராதனை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் விமர்சையாக நடந்துருக்கு. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட திருத்தொண்டர்களில் இப்படி பெரியவாளுக்கு உகந்த பல திருத்தொண்டு பண்ணின எழுத்தாளர் தான் திரு பரணிதரன் அவர்கள். அவர் இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் அன்பே அருளே அப்படிங்கிற புஸ்தகமாக நமக்கெல்லாம் படித்து கொடுத்துருக்கார். அப்படி இருக்கிற அந்த பரணிதரன் அந்த திருத்தொண்டு நம்ம எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்து அவரை மாதிரியே நமக்கும் பக்தி பண்ணி பெரியவாளுக்கு கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பரணிதரனோட அனுபவங்களை நிறைவு செய்வோம். அடுத்தது இதை போல தொண்டு செஞ்சிருக்கிற இன்னும் சில திருத்தொண்டர்களை பார்க்கலாம். நமஸ்காரம்.